ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு ஏப்ரல் 27 செல்லம்மா சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து சித்துவை கூப்பிட்டு மகேந்திரன் வந்து எல்லா பொறுப்பையும் நீயே இனிமேல் எடுத்துக்கோ, மேகா எதுவுமே பார்க்க வேண்டாம், அவகிட்டேருந்து எல்லா பொறுப்பையும் நான் வாங்கிக்கிறேன், இந்த மாதிரி கம்பெனி நல்லா இருக்கும்போது நடத்துறது வேறு, இப்போ லாஸ்ட்டில் இருக்கும்போது நடத்துறது வேறு, அதனால் நீ தான் எல்லாமே பொறுப்பாக பார்த்துக்கணும் அப்படிங்க மாதிரி அட்வைஸ்லாம் பண்ணி அனுப்பிவிடுறாரு. இங்கே கம்பெனியில் என்னாகுதுன்னா, மேகா வந்து அவங்க ஏற்கனவே வேணாம் சொல்லிட்டு போனாங்களா, அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க உடனே எங்களுக்கு காசு தாங்க இல்லைன்னா வேறு ஃபேப்ரிக் எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இப்போ சித்து வர்றாரு. சித்து வந்து இந்த விஷயமா அவங்கக்கிட்ட பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்க 6 மாதம் டைம் கொடுக்குறாங்க, நீங்கள் எங்களுக்கு நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு. அப்புறம் அவங்க போன உடனே மேகா கிட்டே வந்து சித்து என்ன சொல்கிறாருன்னா, கம்பெனி பொறுப்பு எல்லாத்தையும் மாமா என்ன பார்த்துக்க சொல்லிட்டாரு, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி மேகாவை அனுப்பி விட்டுருந்தாங்க. இங்கே வீட்டில் என்ன ஆகுதுன்னா, செல்லம்மா வந்து மாப்பு போட்டுட்ருக்காங்க. அப்போ உடனே லட்சுமி வந்து அவங்களுக்கு காஃபி கொடுக்குறாங்க, நீ உட்காந்து குடிப்போன்னு சொல்லிட்டு இப்போ லட்சுமி போய் மாப்பு போடுறாங்க. அப்போ உடனே மகேந்திரன் பார்க்குறாரு, கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்தில் இந்த வேலையெல்லாம் பார்த்ததே இல்லையே, வா பொண்ணுக்காண்டி எவ்வளோ வேலை பார்க்குறா அப்படின்னு. இப்போ இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போதே லட்சுமி வந்து பக்கெட்லாம் எடுத்துகிட்டு வராங்க. பொண்ணே செல்லம்மா, அம்மா மேலெல்லாம் மாப்போடணுமா, விடுங்க நான் போய் போட்டிருக்கிறேன் உடனே, அதெல்லாம் நான் போட்டேன், ஒன்று அந்த பக்கெட்டை தான் கொண்டு ஊத்தணுன்னே மகேந்திரன் அதையாச்சும் அவள்கிட்ட கூடனுடனே ரெண்டு பேருமா மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்ருக்காங்க. செல்லம்மா என்கிட்ட தங்கம்மான்னு கேட்குறாங்க, லட்சுமி தரமாட்டேங்கிறாங்க. இதை பாட்டி பார்த்துட்டு இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வேகமாக படியில் இறங்கி வராங்களே, வழுகி விழுந்துடுறாங்க. அப்போன்னே மகேந்திரன் சொல்கிறார், ஒழுங்காக செல்லம்மாவை மாப்போட விட்டுருந்தானே இந்த நிலைமை இல்லைன்னொடனே லட்சுமி பாவமாக ஃபேஸை வச்சுட்டு போயிடுறாங்க. இப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சித்து வந்து மகேந்திரன் கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி மேகா வந்து எடுத்த டிசைனர்ஸ்லாம் சரியில்லை, அதனால் நான் வேறு யாரையாச்சும் நம்ம எடுக்கலாம்னு நினைக்கிறேன், செல்லம்மா நல்லா டிசைன்ஸ் போடுவாங்க அவங்கள எடுக்கலாம்னு நினைக்கிறேன்னு. அவரும் ஓகே சொல்கிறாரு, எதுக்கும் டெஸ்ட் வச்சுக்கோ, அவளுக்கு விருப்பமானும் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ லட்சுமி வந்து மகேந்திரன்ட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, உங்ககிட்ட இருக்கிற நிறைய கேரக்டர் வந்து செல்லம்மா கிட்டே இருக்குது, நான் அவளை ரொம்ப நோட் பண்ணேன், அந்த டிராயிங் வரைகிறது எல்லாமே அவகிட்ட இருக்குன்னு ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ சித்து போய் செல்லம்மாவை கூப்பிடும்போது செல்லம்மா என்ன சொல்கிறாங்க, அவ்வளோ பெரிய கம்பெனிலலாம் நான்லாம் வர முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போனே சித்து சொல்கிறாரு, அப்படிலாம் இல்லைங்க, உங்களுக்கு திறமை இருக்கலாம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாரு. அதோடு என்னோடய எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்னென்னா, நிறைய பேர் வராங்க, அவங்களுக்குலாம் ஒரு டாபிக் கொடுத்து அந்த டாப்பிக்கில் வந்து டிசைன் வரைய சொல்கிறாங்க. அதில் செல்லம்மாவோட தான் இன்னொருத்தவங்களோடது மட்டும் செலக்ட் பண்ணுறாங்க, அவங்க ஃபஸ்ட்டு செல்லம்மா செகண்ட் அப்படின்னு சொல்லி செலக்ட் ஆகிறாங்க. அதோடு என்னோடய எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.